எருவு தான் 15 நாளைக்கு ஒரு டிப்பு ஒரு புடி. இதுக்கு வந்து 1 கிலோ எருவு போடுவேன், 1 கிலோ மண்புழு உரம் போடுவேன், போட்டு பள்ளம் தோண்டி மூடிடுவேன். அதுக்கப்புறம் முட்டோடு வெங்காயத்தோல் காய்கறி அரைச்சி இதில் போட்டு புதைச்சி விட்டுருவேன். இது போட்டு 15 நாளைக்கு அது தானாக எழுத்துக்கும். ஒரு டிஏபி போடுற மாதிரி தான் அது, மெக்னீசியம் இதெல்லாம் இருக்கு. அந்த சத்து இதுலேயே இருக்குது, இயற்கையிலே இருக்குது, நமக்கு நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதில் வந்து பூச்சி வந்து பெரிய பூச்சிலாம் கிடையாது, ஒன்லி மாவு பூச்சி தான். வேப்பெண்ணெய் சோப்பு கரைச்சல் அது அடிச்சாவே போதும், வேற ஒண்ணுமே இருக்கு. அது இல்லாம பஞ்சகாவியம் ஜீவாமந்த் அடிக்கும் போதே நோய்களோ போயிடும். ஓகே ஓகே ஓகே. ஜீவாமந்த் வாரத்துக்கு நான் ஒரு ட்ரிப்பு பஞ்சகாவியம் அடிக்கிறேன், ஒரு ட்ரிப்பு ஜீவாமந்த் அடிக்கிறேன், ஒருத்தர் மீனமில் அடிக்கிறேன். இந்த மாதிரி மோர் கார்டன் டிப்ஸ்க்கு உங்க அனுஷ்கா கிரியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.